வணக்கம் டிடி டிவி சொந்தங்களே, சந்தோஷமாக நாளிதழ் நேரம் நிகழ்ச்சியூடாக உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். இந்த வாரம் 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2016 ஞாயிற்றுக்கிழமை, சந்தோஷமாக விடுமுறை நாளில் வீட்டில் எல்லோரும் இருப்பீங்க. எனவே இந்த நேரத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய பத்திரிகைகளுடைய பார்வைகளை இந்த நேரத்தில் பார்க்கலாம். முதலில் விளம்புரி, அதற்கப்புறமாக தினக்குரல், அதற்கு பிறகு உதயன். மூன்று பத்திரிகைகளையும் நாங்கள் பார்வைக்காக எடுத்துச் செல்லலாம். முதலில் விளம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, முதல்வர் விக்னேஸ்வரனுக்கு எதிராக மாவை தலைமையில் இரகசிய கூட்டம், பூட்டி அறைக்குள் சதித்திட்டம். பொதுவாக சதித்திட்டங்கள் திட்ட வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் அந்த பூட்டி அறைக்குள் சதித்திட்டம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது ஏன் என்று சொன்னால் அது தகவல் வெளியே வரக்கூடாது என்பதற்காக அது ஒரு விஷயம் இருக்குது. அதில் அந்த சந்தேகமோடு நினைக்கிறது, அந்த பூட்டி அறைக்குள் ஏன் அந்த சதித்திட்டங்கள் திட்டுகின்றார்கள் என்பது ஒரு விஷயம் இருக்கிறது. அது இப்போது ஆரம்பத்திலேயே நகைச்சுவையாக ஆரம்பிப்பது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நகைச்சுவை நடிகர் வடிவேலுடைய திரைப்படத்தில் சொல்லுவார்கள், அரசியலில் குதிக்கிறேன் அரசியலில் குதிக்கிறேன்னு சொல்லி வடிவேல் சொல்லிக்குள்ள பக்கத்தில் நிற்கிற நண்பருக்கு பேர் எல்லோருமே குதிக்கிறேன் குதிக்கிறேன்னு வாங்கல, எந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு குதிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சதித்திட்டங்கள் வந்து பூட்டி அறைக்குள்ளே நடக்கிற, அந்த பூட்டி அறைக்குள்ளே ஏன் அந்த சதித்திட்டங்கள் திட்டப்படுகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் அதை விரிவாக பார்ப்போம். வடக்கு மாகாண சபையில் உள்ள தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கான இரகசிய கூட்டம் ஒன்று நேற்று காலை 10 மணி அளவில் யாழ் மார்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சி அலுவலகத்தில் கட்சித் தலைவர் மாவை சீனாதராச தலைமையிலே நடைபெற்றிருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயமாக என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம். மிகவும் இரகசியமான முறையில் பூட்டி அறைக்குள் நடந்த இக்கூட்டத்தில் வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு எதிராக சதித்திட்டம் திட்டப்பட்டிருக்கலாம், சதித்திட்டம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது சதித்திட்டம் திட்டப்பட்டிருக்கலாம் என்று தகவல் வெளியாகி இருப்பதாக உட்பக்கத்திலேயே போட்டிருக்கிறார்கள். எனினும் இது குறித்து கட்சி தலைமை ஊடகங்களுக்கு தகவல் கொடுக்க மறுத்துவிட்டது. அப்புறம் ஊகமாகத்தான் இது ஒரு ஜூகம் என்று சொல்றது, அந்த யூகமாக இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு எதிராகவும் அவரை பதவி கவிழ்ப்பதற்காகவும் பலதரப்பட்ட சதித்திட்டங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அவற்றில் 2 முயற்சிகள் பகிரங்கமாக எல்லோர் மத்தியில் பேசப்பட்டிருந்தன. முதலமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முயற்சித்தமை, தமிழ் மக்கள் பேரவையின் இணைத்தலைவர் பதவியை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற போலி கையெழுத்துக்கள் பெறப்பட்டமை போன்ற விடயங்களே அந்த 2 விடயங்களுமாகும் என்று சொல்லி அந்த செய்திகள் வந்து தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு யூகமாக சொல்லப்பட்டிருக்கிறது விக்னேஸ்வரனுக்கு எதிராக அவருடைய பதவியிறக்கம் செய்வதற்காக. அதை மட்டுமில்லாமல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முயற்சித்தமை சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக பூட்டி அறைக்குள் இருந்து இந்த ரகசிய திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. வழியில் பேசினாலே திட்டங்கள் சரிவருதில்லை. இதில் பூட்டி அறைக்குள் திட்டங்கள் திட்டப்பட்டிருந்தால் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, பார்ப்போம். அதனுடைய உபதலைப்புச் செய்தியாக நாங்கள் பார்க்கலாம், கொழும்பை மிரட்டும் பாதாள உலக குழு. சில நாட்களாக இந்த கொழும்பு பிரதேசம் எங்கும் சூட்டுச் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கற்பிணி பெண் மீது நேற்றும் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பில் பாதாள உலக குழுக்கள் பட்டப்பகலில் கொலை செய்யவும் குற்றச் செயல்களில் ஈடுபடவும் ஆரம்பித்துள்ளன. இதனால் அங்கு கடந்த சில நாட்களாக அதிகரித்த துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் மக்கள் பீதியடைந்து இருக்கின்றார்கள். நேற்றைய தினமும் வெலிக்கடை சிறைக்கு முன்பாக கற்பிணி தாயொருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறைக்கு முன்பாக கற்பிணி தாயொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து கைதியை பார்வையிட்டுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலைக்கு முன்பாக குறித்த கற்பிணி தாய் மீது நேற்று பிற்பகல் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 3:50 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சிறைச்சாலையிலிருந்து வெளியேறும் போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் சிறைச்சாலையில் உள்ள பாதாள குழு உறுப்பினரின் உறவினர்களா என விசாரித்துவிட்டு பயண பையனை பறித்திருக்கிறார்கள். இதன்போது பெண்கள் சத்தமிட்ட போது மோட்டார் சைக்கிள் வருகை தந்தவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். முன்னதாக வெலிக்கடை அபேசேகபுரவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்த கம்புர்க் பெட்டிய ஹர்ஷா என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். மேலும் கொழும்பு மெகசின் சிறைச்சாலைக்கு கடந்த 2ஆம் தேதி கைதிகளை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை திணைக்கள வாகனத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் கைதிகள் 4 பேர் படுகாயமடைந்திருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. எனவே கொழும்பு நகரம் இப்பொழுது துப்பாக்கி வெட்டுக்களால் அதிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாதாள உலக குழு மீண்டும் தன்னுடைய செயற்பாட்டை ஆரம்பித்திருக்கிறது சொல்லலாம். செயற்பாடு என்பதை விட நல்லொரு வார்த்தையுடைய நான் தேடுகிறேன். மீண்டும் தன்னுடைய
அட்டுழியத்தை ஆரம்பித்திருக்கின்ற சொல்லலாம். என்று சொன்னால் மிக அமைதியான முறையில் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது. அதை குழப்பும் விதமாக இவ்வாறான செயற்பாடுகள் அதிகரித்தமை மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாகும். எங்களுடைய காலப்பகுதியிலும் துப்பாக்கிச்சூடு அல்லாமல் சிறிது காலத்துக்கு முன்பதாக அந்த கிறிஸ் பூதம் என்கின்ற ஒரு பூதத்தை அனுப்பி அந்த பூதம் மரங்களிலிருந்து தாவி வந்து முகத்திலே உடம்புகளிலே காயங்களை ஏற்படுத்தும். இது மதிலிருந்து பாகவங்களுக்கு அது தெரியாது. அந்த நேரத்தில் நகரங்கள் மீது பாயும் அப்படியான சில விஷயங்களும் நடந்தது. அது கூட கிழக்கு மாகாணங்களில் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்டது. அது வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்த பிரச்சனைகள் வந்து தலது வைக்கியிருந்தது. இப்பொழுது அவையெல்லாம் பூதங்கள் எல்லாம் அழிந்து இப்பொழுது பாதாள உலக குழு துப்பாக்கி நேரடியாகவே துப்பாக்கியால் சுடுகின்ற அளவிற்கு அந்த செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இது நல்லாட்சிக்கு எதிராகவா அல்லது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை மறைமுகமாக கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஊகிக்க வேண்டும். மக்களில் ஒரு மதம் கொழும்பை அண்டிய பகுதிகளில் வாறு நடக்கிறது என்று சொன்னால் முக்கியமாக எதற்காக என்று மறைமுகம் ஒரு கருத்து கொண்டிருக்கிறது. உடனே ஜனாதிபதிக்கு எதிரானவர்கள் அல்லது நல்லாட்சிக்கு எதிரானவர்கள் அங்கே இல்லாமல் இல்லை. எனவே அவர்களுக்கு அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். என்று சொன்னால் சில கூட்டங்களில் செல்லுகின்ற பொழுது பொது இடங்களில் செல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், பார்த்தீர்களா நல்லாட்சி என்று. நல்லாட்சியில் என்ன நடக்கிறது பார்த்தீர்களா? கொலை நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, களவு நடக்கிறது, இப்பொழுது துப்பாக்கி பிரயோகம் நடக்கிறது. இதா நல்லாட்சி? ஒரு வருஷம் தான் முடிந்திருக்கிறது ஆட்சி. அவர்கள் வந்து அதுக்குள்ளே இவ்வளவு கொலைகள், விபத்துக்கள், கற்பழிப்புகள் எல்லாம் நடந்திருக்கு சொல்லி சொல்வதற்கு மிக இலகுவான செய்திகள் எல்லாம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, பார்ப்போம் என்ன மாதிரி இந்த விடயங்கள் எல்லாம் வந்து அமையப் போகிறது. ஒட்டுமொத்தமாக எல்லோரும் நல்ல மாதிரி வாழ்வதற்கான ஆரம்பமா அல்லது அழிவுக்கான ஒரு சமிக்ஞையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அம்பினை நொந்து அதர்ம யுத்தம், மன்னிக்க மறுக்கும் உங்களால் நல்லிணக்கம் எப்படி சாத்தியம்? கைதிகளின் விடுதலை கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று இவ்வாறு தலைப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அம்பினை நொந்து அதர்ம யுத்தம், மன்னிக்க மறுக்கும் உங்களால் நல்லிணக்கம் எப்படி சாத்தியம்? நல்ல வினாக்கள், அதனுடைய விரிவை நாங்கள் பார்ப்போம். மன்னிக்க மறுக்கும் உங்களால் எப்படி நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் நேற்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் சொன்ன விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கடந்த பல வருடங்களுக்கு மேலாக சிறைகளிலே அவர்கள் வாழ்வை வதைக்கிறீர்களே, மூன்றாவது தடவையாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதை உங்கள் மனச்சாட்சி இனச்சாட்சி கடந்து அவர்கள் மீது கருணை கூறாதது ஏன்? எய்தவனே இல்லாத போது அம்பினை நோவது அதர்மமாக தெரியவில்லையா? அதர்ம யுத்தமாக தெரியவில்லையா? நீங்களும் ஒரு பெற்றோர் என்பதை மறந்து விட்டீர்களா? அல்லது இதுதான் சிங்கள தேசத்து ஒவ்வொரு குடிமகனின் மனோநிலையா? மன்னிக்க மறுக்கும் உங்களால் எப்படி நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும்? நீங்கள் தமிழ் மக்களின் வாக்கு மூலமாகத்தானே ஜனாதிபதியாக வந்தீர்கள். அதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். கொள்கையற்ற தமிழ் திறமைகளால் நீங்கள் எல்லோரும் எம்மில் சவாரி செய்கிறீர்கள். கொள்கையற்ற தமிழ் திறமைகளால், அதுவும் ஒரு நல்ல வசனமாகத்தான் இருக்கிறது. கொள்கைகள் இல்லாமல் இல்லை, இருக்கிறதா நான் அவரை பின்பற்றுவதில்லையோ என்பது சந்தேகமாக இருக்கிறது மக்களுக்கு. பார்ப்போம், அந்த ஒரு வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்கையற்ற தமிழ் திறமைகளால் நீங்கள் எல்லோரும் எம்மில் சவாரி செய்கிறீர்கள். உங்களால் பொன்சேகாவிற்கும் சிராணி பண்டார் நாயக்கவிற்கும் மன்னிப்பு அளித்து பதவி வழங்க முடியும் என்றால் அப்பாவி தமிழஞ்சர்களுக்கு ஏன் மன்னிப்பு வழங்க முடியாது? பதவி வேண்டாம், மன்னிப்பு வழங்கலாம் என்று மாயவர் சொல்லியிருக்கிறார். உங்களை தெரிவு செய்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் இதுவரை செய்தது என்ன? எல்லாமே நல்ல கேள்விகளாக இருக்கிறது. இப்படியே சிங்கள தலைமைகள் தமிழர்கள் என்றல்ல மனிதர்கள் என்றாவது உண்மை நினைக்கிறார்களா? ஆஹா, வாசிக்கும் போதே அருமையான வசனங்கள் ஆசையாக இருக்கிறது. வாசிக்கின்ற பொழுது உங்களை தெரிவு செய்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் இதுவரை செய்தது என்ன? சிங்கள தலைமைகள் தமிழர்கள் என்றல்ல மனிதர்கள் என்றாவது உண்மை நினைக்கிறார்களா? அதனால் தானே இளைஞர்கள் ஆயுதம் ஏந்திய வரலாற்றை மறந்து விடாதீர்கள். சிறை கைதிகளை விடுவித்தீர்களா? இராணுவத்தால் அபகரிக்கப்பட்ட நிலங்களை விடுவித்தீர்களா? காணாமல் செய்யப்பட்டோர் மற்றும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டோருக்கு இதுவரை நீங்கள் காட்டிய நீதி என்ன? மொழிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுத்த நியாயம் என்ன? சம்பூர் மக்களின் நிலையும் நடுவீதியிலேதான். தமிழ் மக்களும் இந்த நாட்டு பிரஜைகள் என்பதை நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் எந்த நல்லெண்ண முயற்சியும் ஏற்படுத்தவில்லை. இதுதானா உங்கள் நல்லாட்சியின் விசித்திரம்? சற்று முதல் செய்தியில் தான் நாங்கள் அந்த நல்லாட்சியை பற்றிய விமர்சனங்கள் வரவில்லை, வருவதற்கு சான்றுகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நான் சொன்னேன். வந்து இன்றையே வந்துவிட்டது, அடுத்த செய்தியிலேயே வந்திருக்கிறது. சரி, பார்ப்போம். எனவே நீங்கள் சிங்கள கடும் கோட்பாட்டாளர்களை திருப்திப்படுத்துவதிலும் உங்கள் அரசியல் எதிர்காலத்தையும் கருத்திற்கொண்டே மனசாட்சியற்றவராக இருக்கின்றீர்கள் என
எங்களால் எண்ண தோன்றுகிறது. ஆகவே நீங்கள் மோடி போல் உடை அணிந்தோ மண்டேலா போல் வீடம் போடுவதிலோ எந்த அர்த்தமும் இல்லை. செயலில் காட்டுங்கள், அப்போதுதான் உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். எனவே உங்கள் கண்ணால் பார்த்து மனச்சாட்சிக்கு வேலை கொடுத்து மூன்றாவது தடவையாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் உள்ளவர்களை கருணை கூர்ந்து மன்னியுங்கள். காலம் உங்களை கருவி பிழையாக்காது, கட்டுமரத்தில் ஏற்றும் எனும் நம்பிக்கையுடன் வேண்டுகோள் விடுக்கின்றோம் என கொடுத்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனுப்பப்பட்ட இந்த அறிக்கை ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட இந்த அறிக்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளில் ஒன்றியத்தின் தலைவர் வி சிவகரன் வந்து ஜனாதிபதிக்கு மிகவும் ஒரு இவருடைய அறிக்கை வந்து இவருடைய கடிதம் வந்து என்னுடைய பார்வையில் என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் அதை பார்க்கின்ற பொழுது சரியான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நிதானமாக நின்று யோசித்து எங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எங்களுடைய பிரச்சனைக்குரிய ஆரம்பங்கள் என்ன, எதனால் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் சகோதர சகோதரிகள் ஆயுதம் ஏந்தினார்கள், எதனால் இனவாத பிரச்சனை ஏற்பட்டது, அது ஏன் முடியாமல் இருக்கிறது என்றது எல்லாத்தையுமே அவர் சரியான முறையில் சுருக்கமாக இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். எனவே இந்த விஷயங்கள் வந்து ஜனாதிபதி கட்டாயமாக அவருடைய கையில் கிடைத்தால் வாசிப்பார் என்று நம்புகிறோம். வாசித்ததன் பிறகு நிச்சயமாக அவருடைய மனம் ஒரு கணம் சிந்திக்க தோன்றுகின்ற அளவிற்கு இந்த பல்ல விடயங்கள் அவருடைய நறுக்காக சொல்வார்கள் அல்லவா, அந்த அளவிற்கு இல்லை ஒவ்வொரு விஷயமும் வந்து புட்டு புட்டு வைத்திருக்கிறார். எனவே இதன் பிறகாவது ஜனாதிபதி மனம் மாறுவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அருமையான கேள்விகள் பல கேட்டிருக்கிறார். நாங்கள் அந்த செய்தியில் வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒவ்வொரு கேள்வியிலும் பல பல அர்த்தங்கள் இருக்கிறது. எனவே அந்த செய்தி நல்லொரு கடிதம் ஒன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக நான் எல்லோருமே மக்கள் எல்லோருமே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தலைமைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு கொள்கையற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் வந்து இதில் சுட்டிக்காட்டிருக்கேன். எனவே ஒட்டுமொத்தமாக அவர் இங்கே எந்த ஒரு அரசியல் கட்சியையும் எந்த ஒரு அரசியல்வாதியையும் அவர் குறை கூறவோ பாராட்டவோ இல்லை. அவர் வந்து தன்னுடைய மக்களுக்காக, மக்களுடைய விடுதலைக்காக, மக்களுடைய நன்மைக்காகத்தான் அவருடைய கடிதம் முழுவதும் அமைந்திருக்கிறது. எனவே தமிழ் தலைமைகள் அவர்களையும் கூட அவர் விட்டு வைக்கவில்லை. கொள்கையற்ற தமிழ் தலைமைகளால் ஒரு பிரயோசனம் இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார் இங்கே. எனவே ஜனாதிபதிக்கு அவர் எழுதின இந்த கடிதம் ஒரு நல்ல வெற்றியை தரும். ஜனாதிபதியுடைய கையில் இது கிடைத்து அவர் வாசித்தார் என்று சொன்னால், வாசித்தது உணர்ந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு முடிவு வரும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. சரி, பார்ப்போம். நல்லதொரு செய்தியை நாங்கள் பார்த்துருக்கிறோம் என்று அதை விட்டு மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்ப்போம். 13வது நாளாக உடல் பாதிப்புடன் கைதிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்களாம். புதிய மெகசின் சிறைச்சாலையில் உணவு தவிப்பில் ஈடுபட்டு வரும் தமிழ் அரசியல் கைதிகள் 14 பேரும் மருத்துவ உதவியை புறக்கணிப்பதாக நேற்றைய தினம் சிறைச்சாலை ஆணையாளருக்கு கடிதம் ஒன்றினையும் கையளித்திருக்கின்றார்கள். புதிய மெகசின் சிறைச்சாலைக்கு சிறைச்சாலையில் உள்ள 14 அரசியல் கைதிகள் தமது விடுதலையை வலியுறுத்தி கடந்த 23ஆம் தேதியிலிருந்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்து இன்றைய தினம் 13வது நாளாக தமது உணவு தவிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 14 கைதிகளினதும் உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்ததால் இவர்கள் நேற்று வரை மருத்துவ உதவியை பெற்று வந்தனர். ஆனால் இனிவரும் நாட்களில் மருத்துவ உதவியை பெற மாட்டோம் என சிறைச்சாலை ஆணையாளரிடம் நேற்றைய தினம் கடிதம் ஒன்றினையும் அவர்கள் கையளித்திருக்கின்றார்கள். தண்ணீரை மட்டுமே இறந்து வரும் இவர்களில் உடல்நிலை நாளுக்கு நாள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு வருவதாக உறவினர்கள் ஊடாக அறிய முடிகிறது. பிணையில் அல்லது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யுமாறு கூறி தமது போராட்டத்தை தொடர்ந்துள்ளதாகவும் தமக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை எனில் சிறைக்குள்ளேயே தமது உயிரை மாய்க்க உள்ளதாக கைதிகள் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். இதனுடைய செய்திகள் வந்து நாங்கள் ஒரே மாதிரியான விஷயத்தைத்தான் இன்றைக்கு புலப்படுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையில் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக பெற்றோர்கள் பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு வினாடி அல்லது ஒரு கணம் சாதாரண ஒரு காய்ச்சல் அல்லது இருமல் அப்படி ஏதாவது ஒரு வருத்தம் வந்தாலே இந்த பெற்ற தாய் தந்தை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். தந்தையும் வந்து சரியாக கவலைப்படுவார், மனதளவில் ஆனால் வெளியேற்றவளை காட்டிக்கொள்ள மாட்டார். ஆனால் தாயானவள் வந்து தன்னை வருத்தி எப்படி அந்த காய்ச்சலை அல்லது துன்பத்தை போக்க வேண்டுமோ அவ்வளவுக்கெல்லாம் விழுந்து விழுந்து கவனித்து அந்த ஒரு மாதிரி தன்னுடைய பிள்ளையை வந்து அவ்வளவு பராமரித்து அந்த சுக இனத்தை சுகமாக்கி மீண்டும் தன்னுடைய பிள்ளையினுடைய முகத்திலே அந்த சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு செயற்படுவார். அது தாயினுடைய தந்தையினுடைய பரிவான ஒரு இயல்பான குணம் சுபாவம். தாய் தந்தை பிள்ளைகளுக்கு அப்படித்தான். அதே மாதிரி தான் இந்த நாடு ஒரு குடும்பம் போல தான். இந்த நாட்டை நிர்வகிக்கின்ற அதிகாரிகள் அவர்கள் வந்து உறவினர்கள், நாட்டு மக்களுக்கு அவர்கள் நெருங்கிய உறவினர்கள்,
ஜனாதிபதியானவர் தந்தையை போன்றவர். எனவே யார் தாய் என்று நீங்கள் கேட்கக்கூடாது, ஜனாதிபதி தந்தையைப் போலவர், தாய் தந்தையை போலவர். எனவே தன்னுடைய நாட்டிலே வாழ்கின்ற மக்களை அவர் தன்னுடைய பிள்ளைகள் போலே நினைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு புத்தகத்தில் வாசித்திருந்தேன். அப்பொழுது தான் அந்த ஜனாதிபதியானவர் தன் நாட்டு மக்களுக்கு நல்லொரு சேவையை வழங்க முடியும் என்று நான் நினைக்கிறோம். எனவே அதுபோல தான் இந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் கடந்த கால ஜனாதிபதிமார் எப்படி நினைத்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை விட நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற ஒரு ஜனாதிபதியை வந்து சற்று வித்தியாசமாக நாங்கள் பார்த்தோம். அவருடைய செயற்பாடுகளும் கொஞ்சம் நல்ல விதமாக மக்கள் மத்தியிலேயே ஈடுபட்டது. எனவே அதை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது மைத்திரிபால சிறிசேன அவர்கள் நல்ல ஒரு தந்தையாக நாடு ஜனாதிபதியாக வந்து செயற்படுவதற்குரிய சமிச்சைகள் இருந்தன. ஆனால் இருக்கின்றனவா அல்லது இருக்குமா என்பதை விட இருந்தன. ஆனால் அது தொடர்ந்து இருக்குமா அல்லது இல்லாமல் போகுமா என்பது அவருடைய செயற்பாட்டில் தான் இருக்கிறது என்பது மக்களுடைய கருத்தாக பொதுவாக அமைகிறது. எனவே அவருடைய சில விஷயங்கள், அதாவது அரசியல் கைதிகளுடைய 13 நாளாக அவர்கள் மருத்துவ சிகிச்சையை புறக்கணித்து தண்ணீர் மட்டும் இறந்தி அவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு நாள் இருந்தாலே நாங்கள் சட்டென்று திரும்பி பார்த்து என்னத்துக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லி விசாரித்து செய்ய வேண்டிய நாள் நேரங்கள் எல்லாம் கடந்து இப்போ 13 நாளாக இது தொடர்கிறது. எத்தனை நாளைக்கு இது தொடர்கிறது, அதுக்கு பிறகு என்ன ஆகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்பது ஒரு விதம், ஏன் இருக்கிறார்கள் இவ்வளவு நாளும் என்பதை பார்த்து அவர்களுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஒரு விதம், என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் தான் உங்களுடைய வாழ்ந்திருப்பது அது இன்னொரு விதமாக இருக்கிறது. இதில் எந்த விதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கப் போகிறார்கள் என்பதையும் நாங்கள் அடுத்தடுத்து பார்ப்போம். நாளை தினம் வாசிக்கின்ற பொழுது 14வது நாளாக உடல் பாதிப்புடன் கைதிகள் போராட்டம் என்றதை நாங்கள் வாசிப்போம். அது வளமை எல்லோருக்குமே தெரியும். எனவே நாங்கள் அதை பற்றி நீண்ட நேரம் பேசலாம். அடுத்த செய்தியை பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் நாளை உணவு தவிர்ப்பு இடம்பெறிருக்கிறதுன்னு சொல்லி மற்றும் ஒரு செய்தி இங்கே பிரசனமாக இருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் அவர்களின் விடுதலையை வலியுறுத்தியும் நாளை 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை யாழ் முனியப்பராலை முன்றில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இப்போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், பொது அமைப்புகள், விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளின் குடும்பங்கள், நல் உள்ளங்கள் கொண்ட அனைவரையும் இந்த உண்ணாவிரதத்தில் பங்கு கொள்ளுமாறு மன்னார் பிரஜைகள் குழு அழைப்பு விடுத்துள்ளது. குறித்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ச்சியாக வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் எனவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டம் இடம்பெறுகிறது வந்து சரியான உண்ணாவிரத போராட்டம் என்பது எதுவென்பது நாங்கள் தமிழர்களுக்கு தெரியாது என்பது இல்லை. உண்ணாவிரத போராட்டம் என்றால் எப்படி இருக்கும், உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதெல்லாம் தமிழர்களுக்கு புதிதல்ல. எனவே உண்ணாவிரத போராட்டம் என்பது எங்களுக்கு புதிதான ஒரு விடயம் அல்ல. உண்ணாவிரத போராட்டம் என்று சொல்லி இரண்டு மணித்தியால் உண்ணாவிரதம் என்று சொல்லி நாங்கள் காலையில் சாப்பிட்டு 10 மணிக்கு உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து 12 மணிக்கு அதை முடிச்சுட்டு போய் நாங்கள் பெப்சியோ கோகோலா குடிச்சிட்டு சாப்பிட்டு போகிறது உண்ணாவிரதம் அல்ல. அப்படி ஒரு உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் சில பேரால் சில காட்சிகளால் நடத்தப்பட்டது. அது எல்லோருக்குமே தெரியும், மறந்திருக்க மாட்டார்கள். காலையில் வருவது 10 மணிலேருந்து 12 மணி மட்டும் உண்ணாவிரதம் இருக்கிறது, பேருந்து நல்லா கூல்ட்ரிங்கெல்லாம் குடித்து சாப்பிட்டு அங்கே கண்முன்னாலே பார்த்துருக்குறோம். எனவே செய்திகளுக்காக செல்கின்ற பொழுது அவ்வாறான உண்ணாவிரதமாக இல்லாமல் உணர்வு பூர்வமான உண்ணாவிரதமாக இருந்தால் நிச்சயமாக பலன் உண்டாகும். அவ்வாறு இருந்தவர்கள் யார், அதனால் எங்களுக்கு பலன் ஒன்றுமே கிடைக்காவிட்டாலும் கூட அப்போ உண்ணாவிரதம் இன்று வரைக்கும் காலத்தால் அழியாத ஒன்றாக எங்களால் பேசப்படும். உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த என்று சொன்னால் எல்லோருக்குமே தெரியும் தியாக திலீபன் அவர் சொல்வார்கள். அவர் வந்து இறந்திருந்தார். அவர் எந்த அரசியல் நாங்கள் பேசவில்லை, இதில் வந்து யார் இந்த அதை சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுகிறோம். எனவே அதுபோல உண்ணாவிரதம் என்றால் அது ஒரு மரியாதையான ஒரு விஷயம். அது எங்கள் உணவை தவிர்த்து ஆகாரத்தை தவிர்த்து நாங்கள் ஒரு உணர்வோடு ஒரு கொள்கைக்காக ஒரு இலக்கைக்காக எங்களை அர்ப்பணிப்பது தான் உண்ணாவிரத போராட்டம். இது சில பேர் விரதம் அனுஷ்டிப்பார்கள். விரதம் அனுஷ்டிப்பதும் அப்படித்தான். காலையிலுமே ஒரு நேர விரதம், ஆனால் விடியில் வந்து சோறு புட்டு இடியப்பம் எல்லாம் சாப்பிட்றதில்லை. பழங்கள் சாப்பிடுவார்கள், நல்லா பழங்கள் சாப்பிடுவார்கள், காய்கறி சாப்பிடுவார்கள், தண்ணி கூல்ட்ரிங்க் எல்லாம் குடிப்பார்கள், ஆனால் விரதம் என்பார்கள். அது விரதம் அல்ல. எனவே நாங்கள் எங்களுடைய சுகத்திற்காக எங்களுடைய ஆரோக்கியத்தை மனதில் வைத்துக்கொண்டு வெளியிலே நாங்கள் நடிப்பது எந்த விதத்தில் அர்த்தமில்லை. எனவே உண்ணாவிரதங்கள் உண்ணாவிரத போராட்டம் என்றால் அப்படி இருக்க வேண்டும். அப்படியானவர்களை நாளைக்கு அழைக்கின்றார்கள். 7 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்காக மன்னார் பிரஜைகள் குழுவினுடைய ஏற்பாட்டில் அது இடம்பெறிருக்கிறது. முனியப்புற ஆலயத்திற்கு முன்பாக காலை 7 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை. எனவே காலை உணவு மதிய உணவு எல்லாம் வந்து
முற்றாக தவிர்த்து கூல்ட்ரிங்க் அல்லது தண்ணி அவர்கள் கொடுப்பார்களோ தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன என்றில்ல, பொதுவாக விரதத்தை தெரிந்தவர்கள் வந்து யோசிப்பது உண்ணாவிரதம் என்றால் எப்படி என்று சொன்னால் எல்லோருக்குமே தெரியும். எனவே நீராகாரம் உணவாகாரம் ஒன்றும் இல்லாமல் ஒரே சிந்தையோடு எங்களுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி சிறப்பான முறையில் மேற்கொள்வது தான் உண்ணாவிரதம். சரி, நாங்கள் நீண்ட நேரம் இந்த விளம்பர பத்திரிகையை பார்த்துருக்கிறோம். இதை தொடர்ந்து சிறிய விளம்பர இடைவெளி ஒன்று எடுத்துக்கொண்டு மற்றைய பத்திரிகைகளுடைய செய்திகளை நாங்கள் பார்ப்போம். இவர்களை சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் நாளிதழ் நேரம் நிகழ்ச்சியூடாக மீண்டும் இணைந்து கொள்கிறோம். இப்பொழுது உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்ப்போம். பிரதான தலைப்புச் செய்தியாக, புலம்பெயர் தமிழருடன் அமைச்சர் மங்கள பேச்சு, போர்க்குற்ற மீறல்களை விசாரிப்பதற்கு விசேட நீதிமன்றை அமைப்பது தொடர்பான பேச்சாகது அமைந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதிப் போரின் போது இடம்பெற்ற மனிதுரிமை மீறல்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விசேட நீதிமன்றம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுடன் தீவிர கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். இதற்காக அமைச்சர் நீண்ட நாட்களாக அமெரிக்காவில் வந்து தங்கியிருக்கிறாராம். தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்ப்போம். இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் குறித்து நேரில் விளக்கம் அளிப்பதற்காக அமெரிக்கா சென்ற மங்கள அந்த பணிகளை முடித்துக்கொண்டு தற்போது ஐரோப்பிய நாடுகளில் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுடன் சந்திப்பில் ஈடுபட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைத்த செய்திகள் வந்து தெரிவிக்கிறதாம். போர்க்குற்ற மீறல்கள் விசாரிக்க விசேட நீதிமன்றை அமைப்பது தொடர்பில் அவர் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கு விளக்கம் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறதாம் என்று சொல்லி அந்த செய்தி அவ்வாறு தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என நாங்கள் பார்க்கிறோம். புலம்பெயர் தமிழருடன் அமைச்சர் மங்கள பேச்சு, போர்க்குற்ற மீறல்களை விசாரிப்பதற்கு விசேட நீதிமன்றம் அமைப்பது தொடர்பில். எனவே உள்நாட்டிலே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள், வெளிநாட்டில் இல்லை என்று இல்லை, அநேகமாக பாதிக்கப்பட்ட முழு விடயமும் வந்து எங்களுடைய மாநிலத்தான் இருக்கிறது. அங்குள்ளவர்களுடன் பேசி அவர்களுடைய தேவைகள் என்ன, பிரச்சனைகள் என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு தீர்வு வழங்கப்பட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இப்பொழுது புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழருடன் பேச போகிறாராம் மங்கள சமரவீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு இதை நாங்கள் பார்ப்பதென்று புரியவில்லை. எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த அங்கவினர்களாகி அவர்கள் ஒரு வேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு வீடுகள் இல்லாமல் எல்லாம் எங்களுடைய வன்னி பிரதேச மக்கள் போரிடம்பெற்ற பிரதேச மக்கள் எல்லாம் வந்து இன்று கூட யாரும் கவனிப்பாரற்ற நிலை, உண்மையை சொல்லப்போனால் யாரும் கவனிப்பாரற்ற நிலையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏதோ அந்த கிடைப்பதை கொண்டு கிடைப்பதும் இல்லை, அப்படி ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது கண்கூடான உண்மை, யாரும் மறுப்பதற்கு இல்லை, மறப்பதற்கும் இல்லை. அவ்வாறு இருக்கையில் வெளிநாடுகளுக்கு சென்று அங்குள்ள புலம்பெயர் மக்களிடம் இறுதி சித்தம் சம்பந்தமான நீதிமன்றம் அமைப்பது சம்பந்தமான கருத்துக்களை ஆராய்வது எவ்வாறு என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, நாங்கள் அடுத்த செய்தியை பார்க்கலாம். தலா 800,000 ரூபாய் பெறுமதியில் யாழ் மாவட்டத்தில் 3,000 வீடுகள் நிர்மாணிக்க உள்ளதாம் மீள்குடியேற்ற அமைச்சு. மீள்குடியேற்ற அமைச்சால் யாழ் மாவட்டத்தில் தலா 800,000 ரூபாய் செலவில் 3,000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதற்கான பயனாளிகள் தேர்வு பட்டியலில் முதல் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதில் முன்னாள் போராளிகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், பெற்றோரை இழந்து பாதுகாவலர்களின் பராமரிப்பில் உள்ள சிறுவர் உள்ள குடும்பங்கள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வீட்டுத் திட்டத்திற்கான பயனாளிகள் தெரிவில் கிராம சேவையாளர்களால் பரிந்துரைக்கப்படுபவர்களுக்கு சிபாரிசு செய்து அனுப்பாமல் பிரதேச செயலாளர்களை நேரில் சென்று ஒவ்வொரு பயனாளியையும் சந்தித்து தேர்வு செய்ய வேண்டும் என்று யாழ் மாவட்ட அரசு அதிபர் வேதநாயகன் அறிவுறுத்தியுள்ளார். இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது நான் உணர்கிறேன். நடைமுறையில் உள்ள பிரச்சனை அடையாளம் கண்டு முன்னாள் போராளிகள் அல்லது போரிலே வந்து உறவுகள் இழந்து தனியாக வாழ்பவர்கள், பிள்ளைகள் இல்லாமல் வாழ்பவர்கள், கணவன்மாரை இழந்தவர்கள், சிறுவர்களை வைத்து பராமரிப்பவர்கள், அவர்களை வந்து அடையாளப்படுத்துகின்ற அந்த வீட்டை கண்டா அது முன்னாள் போராளி இந்த வீடு, இன்னொரு வந்தால் சண்டையில் இறந்தவே என்ற கணவனிலிருந்து தனியாக இருக்கிற அவாண்ட வீடு, அப்படி ஒரு ஐடென்டிஃபை அடையாளப்படுத்தல் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இங்கே அவ்வாறானவர்கள் வந்து பின்தொடர்கின்ற சொல்லலாம் அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறது, அவர்களை அச்சுறுத்துகின்றது. இப்பொழுதும் அவர்களை ஒரு பார்த்த ஒரு ஒரு வீண் பார்வை என்று சொல்லலாம். வீண் பார்வை என்பதை விட ஒரு
அவர் பார்த்தார், முன்னாள் போராளி புனர்வாழ்வளிக்கப்பட்டு வந்தார். அப்படி ஒரு பார்வையை வந்து மக்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் நாங்கள் அதை பார்த்திருக்கின்றோம். நேரடியாக செல்கின்ற பொழுது அவர்கள் அப்படி ஒரு பார்வையை பார்க்கின்றார்கள். அவர் வந்து முன்னாள் போராளியாக இருந்தவர் புனர்வாழ்வளிக்கப்பட்டு வந்திருக்கிறார். ஒரு வேற்று கிரகவாசிகளை பார்ப்பது போல, அல்லது அவர் மனிதர் அல்ல என்ற ஒரு பார்வையோடு அவரை பார்க்கின்ற தன்மைகள் வந்து இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த வகையில் அதை நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சொல்லி எங்கள் கூற முடியவில்லை. என்னிடத்தில் அவ்வாறு இவ்வாறு 8 லட்சம் ரூபாய் பெறும்போதில் அவர்களுக்கு 3000 வீடுகள் ஒவ்வொருத்தர் கட்டி கொடுத்தால் அந்த வீடுகள் ஒன்றும் ஒரே மாதிரியானவையாக இருக்கப் போகிறது. எனவே அதை தனியான ஒரு அடையாளத்தை காட்டும். ரைட், அது நான் சொன்ன மாதிரி, நாங்கள் சொன்ன மாதிரி, அது அவருடைய வீடு, இவருடைய வீடு, இந்த வீடு எல்லாம் அப்படியான இந்த வீடு தான் சொன்னால் அவர்கள் வேறுபடுத்தி கொடுக்குற மாதிரி. ஆனால் இவ்வாறான செயற்பாடுகள் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். 8 லட்சம் ரூபாயில் இருக்கக்கூடிய மாதிரி வீடை வந்து கட்டி கொடுக்கறது அடையாளப்படுத்தி, இதில் வந்து கிராம சேவையாளர்களால் சிபாரிசு செய்யப்பட்டவர்களுக்கு அப்படி வழங்கப்படாது. நேரடியாக பிரதேச செயலாளர்கள் அவர்களை சந்தித்து அவர்களை அடையாளப்படுத்தி இவர் உண்மையாகவே அவ்வாறானவர் தான் என்று சொன்னால் அவருக்கு அது கொடுப்பினமாம் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. சரி, நாங்கள் அந்த செய்தியை நாங்கள் 2-3 தினங்களுக்கு பின்பு அவருடைய முழுமையான விஷயங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் அமெரிக்காவுக்கு செல்கின்றாராம் ஜனாதிபதி மைத்ரிபால. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு அடுத்த மாத இறுதியில், அதாவது சித்திரை மாத இறுதி பகுதியில் அமெரிக்காவில் நடைபெற உள்ள சர்வதேச பிரகடனம் ஒன்றில் கச்சா திடும் நிகழ்வில் பங்கேற்பதற்காகவே ஜனாதிபதி இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் என்று கூறப்பட்டிருக்கிறது. பாரிஸ் பிரகடனத்தில் கச்சா திரும் நோக்கில் ஜனாதிபதி இவ்வாறு அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளார் என அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் ஜனாதிபதியின் இந்த உத்தியோகபூர்வ பயணம் பற்றிய மேலதிக விவரங்களை ஜனாதிபதி செயலகம் இதுவரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். அதேபோல் வந்து இன்னொரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். வடமாகாண சபை அமர்வை குழப்பக்கூடாது ஆளும் தரப்பு. விடயங்களை ஆளும் கட்சி கூட்டத்தில் ஆராய்வது என்று நேற்று தீர்மானிக்கப்பட்டிருக்காம். நாம் முக்கியமான செய்திகளை பார்ப்போம். வடமாகாண சபையில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதெல்லாம் என்ன சொல்வது, சரி, ஆண்டுகள் அரசியல் அன்று கட இறுதியாக நடந்த வடமாகாண சபை கூட்டத்திலும் கூட அப்படி ஆளுக்கால் ஆளுந்திருப்பு உள்ளவர்கள் எல்லோருமே சேர்ந்து ஆட்டி பாட்டு அந்த கைகலப்பு அல்ல, வாயினால் அவ்வளோ மோசமான முறையிலே அவர்களுடைய வாய் பேச்சுக்களும் சண்டைகளும் அத்தீத்துன்னு சொல்லி நடந்து தான் நான் முடிஞ்ச அப்புறகு அந்த கூட்டம் முடிஞ்ச அப்புறகு உள்ள வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டு கை குலுக்கி கச்சு ஒன்றாயிருந்து நல்ல சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டு எல்லாம் கேட்டால் இதுதான் அரசியல் என்று சொல்லிட்டு போகிறாங்க. இது வந்து உண்மையான விஷயம். நான் இதில் வந்து எந்த விஷயத்தையும் மெருகூட்டி சொல்லவில்லை. உண்மையாக எங்களிடம் ஆதாரங்கள் இருக்கிறது. நாங்கள் நேரடியாக போய் பார்த்துருக்குறோம் வடமாகாண சபையில் நடக்கிற விஷயங்களை. இல்லை அங்கே போனால் ஆரம்பத்தில் பார்த்தா சபை தொடங்குவதற்கே நேரமாயிட்டு வெளியில் இருந்தோன்று சண்டைகள், ஆளாளுக்கு சண்டையை பிடித்து அவரை குற்றம் சாட்டி இவரை குற்றம் சாட்டி அதற்கு பிறகு உள்ளுக்குள்ளும் சண்டைகள், வாய் அவரை மாறியவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெயர்களை குறிப்பிடவில்லை. பொதுவாக நடந்த விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் எல்லாம் சண்டைகள் நடக்கிறது, சண்டைகள் நடக்கும், அறம்புறமாக நடக்கும். ஆனால் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாகவோ அபிவிருத்திகள் சம்பந்தமாகவோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன செய்தோம், என்ன செய்ய இருக்கிறது என்பதை பற்றி அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை. ஆளாளுக்கு குற்றம் சாட்டி அவர் அப்படி இவர் இப்படி அவர் இப்படி என்ன செய்யுங்க, அவரை விசாரிங்க இவரை விசாரிங்க அப்படின்னு சொல்லலாம். நட்டக்கம் தொடர்படலாம், ஒரு முடிவும் எடுக்கப்படாது. அதற்கு பிறகு லஞ்ச் டைம் வந்தோன்னா மீட்டிங் வந்து கொஞ்சம் முடிகிற டைம் வந்தோன்னா எல்லோரும் வெளியில் சண்டை பிடிச்சவங்க எல்லாம் அட்டிக்கிறமாதிரி அம்புவாங்க. கடைசியாக வந்து நான் கை கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியே நாங்கள் ஷாக் ஆகி போய் நிற்போம், என்னடா நடக்குது இங்கே என்னமா நிற்பாங்க நின்னா. அது பிறகு நாங்கள் அப்படி மனம் பொறுக்காமல் நாங்கள் கேட்போம், என்ன சார் உள்ளுக்கு இப்படி இல்லாமல் காய்ச்சிங்க சண்டை பிடிச்சிங்க, வெளியில் ஒண்டாக கை கொடுத்துட்டு போய் சாப்பிட்றீங்க, ஒண்டாக இருந்து சாப்பிட்றீங்க, என்ன நடக்குன்னு கேட்டால் அரசு இதுதான் அரசியல், அது கவுண்டமணி ஸ்டைலும் அரசியல்ன்னா இதெல்லாம் சாதாரணமப்பா என்ற அளவுக்கு வடமாகாண சபை போயிட்டு வடமாகாண சபை வந்து போயிட்டுருக்குது. நாங்கள் இது உண்மையான விஷயம். எனவே அந்த செய்தியை நாங்கள் இப்பொழுது பார்ப்பதில் அர்த்தம் இல்லை. நாங்கள் அதைவிட முக்கியமான செய்திகளை இருந்தால் நாங்கள் பார்க்கலாம். வெளிக்கடை சிறை முன்னர் கற்பிணி பெண் மீது சூடு நடத்தப்பட்டிருக்கிறது, அதிர்ச்சியில் தென் இலங்கை. அந்த செய்தியை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். எனவே அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கோத்தபாய ராஜபக்சே அரசியலுக்கு வந்தால் ஆதரிப்பாராம் பசில் ராஜபக்சே. ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிப்பதற்கும் சிறந்த எதிர்கட்சி ஒன்றை ஏற்படுத்துவதற்கும் புதிய கட்சி ஒன்று தேவை என்று முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். கோத்தபாய ராஜபக்சே அரசியலுக்குள் பிரவேசிப்பார் என்றார் அது வரவேற்கத்தக்க விடயம் என்றும் அதற்குத்தான் ஆதரவு வழங்குவேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
அதேபோல் அமைக்கப்படவிருக்கும் புதிய கட்சிக்கு அவர் தலைவரானால் அதுவும் வரவேற்கத்தக்க முடியும் என்றும் பசில் ராஜபக்ச வந்து கூறியிருக்கிறார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இலங்கை மக்களின் ஏகோபித்த தலைவர் என்றும் நாடாளுமன்றத்திலும் அவரே சிறந்தவர் என்றும் பசில் ராஜபக்ச மேலும் தெரிவித்திருக்கிறார். சரி, என்றைக்குமே சொல்வார்கள் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்ற மாதிரி சில செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, பரவாயில்லை. நாங்கள் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். நேர்களை நாங்கள் இதயின் வலம்புரி பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளை மிகவும் சுருக்கமாக முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்ற செய்தியை வந்து பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பின் நோக்கம் அபிவிருத்தியா ஆக்கிரமிப்பா, நல்ல ஒரு தலைப்பில் வந்து பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையினுடைய விமான நிலையங்கள் வந்து இங்கே இலங்கை படத்தை இங்கே கீறி காட்டியிருக்கின்றார்கள். யாழ்ப்பாண பலாலி விமான நிலையம், அதே போல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம், அதே போல் கொழும்பு விமான நிலையம் ரத்மனாலையில் அமைந்திருக்கிறது. இதில் வந்து காட்டுகின்றோம். அது சிறப்பான முறையில் சொன்னால் யாழ்ப்பாண பலாலி விமான நிலையம் அப்படியே செம்மன் புழுதியெல்லாம் கீழே இருந்து விமானம் பறக்கிறதெல்லாம் அப்படியே காட்டப்பட்டிருக்கிறது. கட்டுநாயக்க விமான நிலையம் பச்சை பசையில் என்று காட்சி அளிக்கக்கூடியதுமாக இங்கே காட்டியிருக்கிறார்கள். அது என்னுடைய பார்வையில், அவர்கள் அந்த நோக்கத்துக்கு சொன்னார் தெரியவில்லை, என்னுடைய பார்வையில் அது அப்படி இருக்கிறது. செம்மண் புழுதியெல்லாம் பறக்குது யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம், கீழ்த்தரையெல்லாம் செம்மண்ணாக இருக்குது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் பச்சை பசையிலன்று பார்க்கணும்னா பச்சையாகவே இருக்குது. அதே போல் கொழும்பு விமான நிலையத்தில் நிலங்களும் பச்சையாக இருக்குது, மேலே வானத்தையும் காட்டியிருக்கணும், நீலம் அப்படி இருக்குது. சரி, அந்த இதோட அந்த கேள்வி கேட்டிருக்கு. பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பின் நோக்கம் அபிவிருத்தியா ஆக்கிரமிப்பா. பலாலி விமான நிலைய அபிவிருத்தி என்ற போர்வையில் விமான நிலையத்தை அண்மித்த பகுதி மக்களின் காணிகளை நிரந்தரமாக ஆக்கிரமிக்கும் ஏற்பாடுகள் முழுவீச்சில் வந்து ஈடுபட்டு வருகின்றன, முழுவீச்சில் வந்து இடம்பெற்று வருகின்றன. இதனால் வெளி வடக்கில் இருந்து இடம்பெயர்ந்து 25 வருடங்களுக்கு மேலாக அகதி முகாம்களிலும் உறவினர்கள் நண்பர்களின் வீடுகளிலும் வாழ்ந்து வரும் சுமார் 1500 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் நிரந்தரமாக தமது நிலங்களை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மிக மிக கவலையான ஒரு விஷயம். பலாலி விமான நிலையத்தினுடைய இராணுவம் ஆக்கிரமித்து வைத்துள்ள இந்த பாடசாலைகள் வளங்கள் அற்ற நிலையில் வேறு இடங்களை தற்காலிகமாக இயங்கி வருகின்றனவும் புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே 1984 665 ஏக்கர் நிலப்பரப்பு சுவீகரிக்கப்பட்டது. அப்போது இந்த பகுதிகளில் குறைந்தளவு சனத்தொகை அடர்த்தி காணப்பட்டதால் இது பெரிய அளவில் பொதுமக்களை பாதிக்கவில்லை. 665 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு மேலதிகமாக தற்போது பலாலி விமான நிலையம் 996 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டுள்ளதாக இங்கே சொல்லப்படுகிறது. நீண்ட செய்தியாக தொடர்ந்து செல்கிறது. எனவே நாங்கள் இந்த சுருக்கமாக இந்த தலைப்பிலேயே அந்த செய்தியினுடைய சாராம்சம் எங்களுக்கு புரிந்து கொள்கிறது. பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பின் நோக்கம் வந்து அபிவிருத்தியா ஆக்கிரமிப்பா. எனவே மக்களுடைய காணிகள் இல்லாமல் நீங்கள் இந்த விமான நிலைய விஸ்தரிப்பை மேற்கொண்டால் அது எல்லோருக்குமே சந்தோஷமானதாக பிரயோசனமானதாக அமையும். மக்கள் வந்து இருப்பதற்கு இடமில்லாமல் நண்பர்களுடைய வீடுகளிலும் அகதி முகாம்களிலும் வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது நீங்கள் எத்தனை எத்தனை வட்டம் வடிவ விமானங்களை பறக்க விடுவதிலும் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்பது பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அவர்களுடைய சாபம் அப்படித்தான் இருக்கிறது. இருப்பதற்கு ஒரு வீடு இல்லை, மழை ஒழுகுகிறது, வெயில் இருக்கிறது, சமைப்பதற்கு உண்பதற்கு உறங்குவதற்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் வண்ண வடிவான விமானங்கள் எல்லாம் வானில் பறக்கப்படுவதற்கும் இறக்குவதற்கும் எங்களுடைய நிலம்தான் கிடைத்ததா உங்களுக்குன்னு சொல்லி மக்கள் அங்கே சாபம் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கண்ணீர் மிக மிக பொன்னானது. கண்ணீருக்கு உள்ள வலிமை உலகத்தில் எதற்குமே இல்லை என்று சொல்வார்கள். எனவே அந்த கண்ணீர்களை நாங்கள் எங்களுடைய சாபக்கீடாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. சம்பந்தப்பட்டவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். நாங்கள் அடுத்த செய்தியை பார்ப்போம். சிவராத்திரி தினத்திலாவது கைதிகளை விடுவீர்கள். மிக 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 கவலையாக இருக்கிறது. ஒவ்வொரு தினங்கள் வருகின்ற பொழுதும் அந்த தினத்தை காட்டி காட்டி அவர்களை விடுவீர்கள். புது வருஷத்திலாவது கைதிகளை விடுவீர்கள். தைப்பூசத்திலாவது விடுவிப்பார்கள் நம்புகிறோம். அதுக்கப்புறம்தான் பொங்கல் தினத்துக்கு விடுவிப்பார்கள், பொங்கல் தினத்துக்கு விடுவிப்பார்கள். அதன் பிறகு பார்த்தா ரைட், சுதந்திர தினத்துக்காகவது கைதிகளை விடுவீர்கள். பிரதோஷ விரதத்திலாவது விடுவீர்கள். இப்பொழுது சிவராத்திரி தினத்திலாவது விடுவீர்கள். இந்து மாமன்றம் ஜனாதிபதியிடம் அவசர வேண்டுகோள். எனவே ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற தினங்களை வைத்துக்கொண்டு அந்த தினங்களாவது விடுவீர்கள், தினங்களிலாவது விடுவீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர ஆனால் நடந்த பாடு இல்லை. விசாரணைகள் இன்றி சிறைகளில் உள்ள சகல் அரசியல் கைதிகளையும், விசாரணைகள் இன்றி சிறைகளில் உள்ள சகல் அரசியல் கைதிகளையும் மகா சிவராத்திரி அன்று அல்லது அது தவறினால், நான் சொன்னது போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது தவறினால் அடுத்த நல்ல நாள் ஒன்று வேறுதான் சித்திரை புத்தாண்டு, சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னராவது விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து மாமன்றம் ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளது.
முன்னூறு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட இந்து மத குருவிற்கு சிவராத்திரி தினத்தன்றாவது நீதி வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள வேண்டுகோளில் இந்து மாமன்றம் வந்து கோரிக்கையை விடுத்திருக்கின்றது. அரசியல் கைதிகளின் பரிதாப நிலை சம்பந்தமாக அடுத்தடுத்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு அகில இலங்கை இந்து மாமன்றத்தால் கொண்டு வரப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக கடந்த மாதம் 25ஆம் தேதி சர்வமத தலைவர்கள் மாநாட்டிலும் இதை தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்த மக்கள் வாடும் நிலை தொடர்பாகவும் இந்து மாமன்றம் எடுத்து கூறியுள்ளது என்று சொல்லி அந்த செய்தி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சிவராத்திரி அதுக்குள்ளே அவது விடுவீங்கள். சிவராத்திரின்றது கனநாள் இல்லை, நாளைய தினம்தான். அதுக்கு முன்னர் என்று சொன்னால் ரெண்டே தான் விடணும் அவர்கள். அப்படி விடையில் என்று சொன்னால் அவங்க பிரச்சனை இல்லை. அடுத்த மாதம் சிங்கள தமிழ் தமிழ் சிங்கள புதுவரிடம் ஒன்று இருக்குது, அப்போ விடுவிக்கலாம். அதை தாண்டிச்சுன்னு சொன்னால் நாங்கள் வைகாசி மாதம் வைகாசி பொங்கல் வரும் நினைக்கிறேன். வைகாசி மட்டு விழாமன் கோயில் பொங்கல் வைகாசி மாதத்தில் வருவது போது எனக்கு தெரிகிறது. அந்த பொங்கல் திங்கள் வைகாசி பொங்கல் திருவிடலாமல் அல்லது நாங்கள் ஆணி ஆடியோ ஒவ்வொரு மாதம் ஏதாவது தினங்கள் வரும், அந்த தினங்களுக்குள்ளே விடு. மிகவும் கவலையான விஷயங்கள் அவருடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது கவலையான செய்திகளும் சிரிப்பாக அமைகிறது. எதிரிகை மோனைகளும் அடுக்கு மொழிகளும் சிலேடை மொழிகளும் அவ்வாறு அந்த செய்திகள் வந்து பத்திரிகைகளை பிரசுரமாகி கொண்டிருக்கிறது. மக்களுடைய நல்ல ஒரு பழமொழிகள் சொல்வார்கள், பூனைக்கு கொண்டாட்டம் எலிக்கு ஜீவன் போகிறது, பூனைக்கு கொண்டாட்டம், ஏதோ ஒரு மாதிரி சில விஷயங்கள் வந்து செய்திகள் பிரசுரமாகி கொண்டிருக்கிறது. சரி, அடுத்து வந்து என்ன ஒரு செய்தி, ஒன்று முக்கியமான செய்தி ஒன்று பார்ப்போம். இந்த வெளிக்கடை சம்பவம் மூன்று பத்திரிகைகளிலும் பிரசுரமாக இருக்கிறது. வெளிக்கடை துவக்கச்சூடு பாதாள குழு வந்து ஒரு கற்பனை பெண்ணை நேற்றும் வந்து சுட்டிருக்கின்றார்கள். அவர் படுகாயமடைந்திருக்கின்றார். அந்த செய்தி இங்கே காணப்படுகிறது. அதுபோல் திறன் அபிவிருத்தி மற்றும் தொழில் பயிற்சி அதிகார சபை அமைச்சர் மஹிந்த சமரசிங்க நேற்று கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரிக்கு விஜயம் செய்திருக்கின்றார். தொழில்நுட்ப கல்லூரி அமைவிடத்தினையும் கட்டடங்கள் மற்றும் வகுப்பறைகளையும் பார்வையிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கல்வி பயிலும் மாணவர்களையும் வந்து சந்தித்து அவர்களுடன் சேர்ந்து கலந்துரையாடி குறை நிறைகளையும் வந்து கேட்டு அறிந்திருக்கின்றாராம். இதன்போது மாணவர்களால் சுகாதார வசதி போன்ற அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும், கற்றல் நடவடிக்கைகளுக்கான ஆய்வு கூட வசதிகள் மற்றும் கணினி மற்றும் கற்றல் தளபாட வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்படுது. ஆனால் கட்டிடக்கூடிய ஒரு வசதிகளும் இல்லை நினைக்கிறேன். என்று சொன்னால் மாணவர்களால் சுகாதார வசதி முக்கியமானது, அது இல்லை. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற தேவை, அதுவும் இல்லை. இரண்டு, கற்றல் நடவடிக்கைகளுக்கான ஆய்வு கூட வசதிகள் இல்லை. கடனை மற்றும் கற்றல் தளபாட வசதிகளும் செய்து தர வேண்டும் என்று சொன்னால் அதுவும் இல்லை. அப்போ முக்கியமான கட்டிடக்குரிய எதுவிதமான விஷயங்களும் இல்லை நினைக்கிறேன். தொழில்நுட்ப கல்லூரியில் என்று சொல்லப்பட விஷயங்கள் அதை நான் பொய் சொல்லவில்லை, அதில் இருக்கிறது. இதன்போது மாணவர்களால் சுகாதார வசதி போன்ற அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும், கற்றல் நடவடிக்கைகளுக்கான ஆய்வு கூட வசதிகள் மற்றும் கணினி மற்றும் கற்றல் தளபாட வசதிகளும் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது அழகான ஒரு கட்டிடமாக பில்டிங் அப்படி தெரியுது. தொழில்நுட்ப கல்லூரி சொன்னால் உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை, கிடக்கப்படுதான் என்ன போட்டிருக்கணும். இதன்போது அமைச்சர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு 19 மில்லியன் ரூபாய் அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்குவதாக மாணவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். அப்போ மொத்தமாக 29 மில்லியன் ரூபாய் தொழில்நுட்ப கல்லூரிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. முதலில் 19 மில்லியன் ரூபாய், அடுத்து 10 மில்லியன் ரூபாய். ஆனால் சுகாதார வசதிகள் அடிப்படை சுகாதார வசதிகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலை அங்கே காணப்படுகிறது. 29 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வடமராட்சி மற்றும் தென்மராட்சி மாணவர்களின் நலன் கருதி தொழில்நுட்ப கல்லூரிக்கு சாவகச்சேரி சரசாலையில் உள்ள அரசிற்கு சொந்தமான காணியில் புரிதொரு திறன் அபிவிருத்தி மையத்தை அமைப்பது சம்பந்தமாகவும் அவருடன் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இது யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் நேற்று மஹிந்த சமரசிங்க வருகை தந்திருந்தார். அவருடன் அந்த கலந்துரையாடல் மாணவர்களோடு இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறான செய்திகள் வருகின்ற பொழுது எங்களுடைய இடங்களில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை தெரியக்கூடியதாக இருக்கிறது. எனவே அடுத்த செய்தியை நாங்கள் பார்ப்போம். பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்த விசேட போலீஸ் அணி களம் இறங்குமா? தேடுதல் நடவடிக்கைகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக போலீஸ் வந்துச்சுன்னா பக்கத்தில் மூப்ப நாய் தான் இருக்கும். அங்கே போலீஸாருக்கு பக்கத்தில் ஒரு மாடு ஒன்று படுத்திருக்கிறது. இது சில படங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கற்பனை ஒன்று வரும். போலீஸோடு பார்க்கின்ற பொழுது மோப்ப நாய் தான் காணப்படும். ஆனால் இங்கே போலீஸ் தினக்குழு பத்திரிகை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அதில் போலீஸ் குழுக்கள் நிறைய போலீஸார் நிற்கின்றார்கள். பக்கத்தில் ஒரு மாடு ஒன்று படுத்திருக்கிறது. இதை பார்க்கின்ற சரி, நாங்கள் அந்த செய்தியை வாசிப்போம். கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் பாதாள உலக குழுவினருக்கிடையிலான மோதல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தென்னிலங்கையில் மக்களிடையே பதற்ற நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது
அது சம்பந்தமாக இந்நிலையில் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடையோர் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபடுவோரை கட்டுப்படுத்த விசேட போலீஸ் அணியொன்று மேல் மாகாணத்தில் நேற்று முதல் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதைவேளை கடந்த புதன்கிழமை தெமட்டகொட பகுதியில் சிறைச்சாலை பஸ்ஸின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து முக்கிய சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு விசேட பாதுகாப்புகளை வழங்குவதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சொல்லி அந்த செய்தி எங்கே தொடர்ந்து செல்லக்கூடியதாக நாங்கள் பார்க்குவோம். அது வந்து பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்த விசேட போலீஸ் அணி களம் இறங்கும் என்ற தலைப்பில் வந்து தேடுதல் நடவடிக்கைகளுக்கு அனுமதி என்ற தலைப்பிலும் போலீஸாரும் இங்கே புகைப்படத்திலே போலீஸாருடைய பெரிய வாகனம் ஒன்று பக்கத்திலே முன்னாள் வாகனம் வாகனத்து முன்னாள் போலீஸாருக்கு முன்னால் ஒரு பசுமாடு ஒன்று மாடு பசுமாடோ நாம்பன் மாடு ஒரு மாடு ஒன்று படுத்திருக்கு. சரி, அடுத்த செய்தி நாங்கள் பார்ப்போம். தன்னுடைய மன அமைதியை கெடுத்தவர் மனோ கணேசனாம். இது யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தான் சொல்லியிருக்கிறார். நல்லதொரு சூழலில் அமைதியான முறையில் எனது இளைப்பாறல் காலத்தை கழித்து கொண்டிருந்த என்னை அரசியலுக்கு அழைத்து என் அமைதியை கெடுத்தவர் அமைச்சர் மனோ கணேசன். இது வந்து உள்ள பாவமாக இருக்குது. நாங்கள் வச்சு பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் நாங்கள் வாசிக்க வேண்டும் இந்த செய்திகளை வாசிக்கிற பொழுது எங்களுக்கே கவலையாக இருக்கிறது. தனிப்பட்ட இதில் எப்படி இருந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டாங்கன்ன மாதிரி அவர் தானே ஒரு நொந்து ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. நல்லதொரு சூழலில் நல்லதொரு சூழலில் வாழ்ந்திருக்கிறார். அமைதியான முறையில் எனது இளைப்பாறல் காலத்தை கழித்து கொண்டு இருந்த என்னை, அதாவது அவர் வந்து கொழும்பு பிரதேசத்தில் தான் இருந்தார். பிரதம நீதியரசர் இருந்தவர் வந்து அவருடைய இரண்டு புதல்வர்களும் வந்து சிங்கள பெண்களுக்கு வந்து திருமணம் முடித்து அவர் வந்து ஒரு என்ன சொல் நல்ல ஒரு சூழல் கொழம்பில் வந்து பிரச்சனை இல்லை தானே பணத்தை விட கிளைக்க போல பயமில்லை. எனவே அங்கே வந்து சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு சூழலை வந்து இளைப்பாறல் காலத்தை வந்து கழித்து கொண்டிருந்தவர். என்னை அரசியலுக்கு அழைத்து வந்து என் அமைதியை கெடுத்தவர் மனோ கணேசன் என அவருக்கு என்ன மனோ கணேசனுக்கு நான் நினைக்கிறேன் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வந்த அவர்கள் இப்போ நீதியரசராக இருக்கின்ற பொழுது பார்த்துருப்பார் மனோ கணேசன் இந்த ரொம்ப சந்தோஷமாக அமைதியான சூழலில் இழைப்பாறை கொண்டிருக்கார் விடக்கூடாதால கொண்டுருவோம் அரசியலுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி கொண்டது மாதிரி இந்த செய்தி வந்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி காலத்தை கழித்து கொண்டிருந்த என்னை அரசியலுக்கு அழைத்து என் அமைதியை கெடுத்தவர் மனோ கணேசன் என வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வந்து தெரிவித்திருக்கிறார். சாவகச்சேரி ரிபே கல்லூரி பழைய மாணவர்களால் அமைக்கப்பட உள்ள மாணவர் விடுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று முடிந்தோம். வெள்ளிக்கிழமை வந்து கல்லூரி வளாகத்திலே வந்து நடைபெற்றது. அந்த விழாவில் பெரிதும் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முதலமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 1875களில் தென்னிந்திய திருச்சபையினால் சாவகச்சேரியில் உருவாக்கப்பட்ட இக்கல்லூரி தென்மராட்சி பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக அக்காலத்தில் வந்து அமைந்திருந்தது. இப்பாடசாலை அக்காலத்தில் மாணவர் விடுதி வசதிகளை கொண்டிருந்தமையினால் வன்னிப்பகுதியிலிருந்து பல மாணவர்கள் இப்பாடசாலையின் விடுதியில் தங்கியிருந்து கல்வி கற்கக்கூடிய வசதிகள் காணப்பட்டன என்று சொல்லியிருக்கின்றார். அவ்வாறு சொல்லி கொண்டு வந்தவர் தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல நீங்கள் அப்படி சந்தோஷமாக இருந்தீங்க, அதுபோல் நானும் ஒரு சந்தோஷமான முறையில் இருந்தேன், ஆனால் என்னுடைய மனைமதியை மனோ கணேசன் கெடுத்து விட்டார் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். சரி, பார்க்கலாம், இறங்கியாச்சு, ஆடித்தான் பார்க்கலாம்னு தான் அதனால் அவருக்கு சொல்லலாம். இறங்கிட்டீங்க, ஆடித்தான் பாருங்கள். ஏதாவதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களே சொல்லலாம், உள்ள சப்போர்ட் ஏதாவது செய்யணும். சரி, நாங்கள் அப்படியல்ல இருக்கின்ற செய்தியை நான் அவட சொல்லியிருந்தேன். சரி, நாங்கள் இப்பொழுது தினக்குரல் விளம்புரி உதயின் பத்திரிகைகளை டிடிடிவி நாளிதழ் நேரம் நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், செய்திகளையும் கூறியிருந்தோம் சுருக்கமாக. எனவே நேரம் முடிவடைந்து விட்டது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியத்தோடு நிறைவு செய்யப் போகின்றோம். தொடர்ந்தும் நீங்கள் டிடிடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். அடுத்த வாரம் நாளிதழ் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்தோஷமாக புதிய செய்திகளோடு சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.